என்னோட கேள்வி என்னென்னா, இந்த கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா? ஏன்னா மதங்கள் நிறையா இருக்குது, இந்து மதம், அதில் நிறைய பேர் வந்து துறவிகளாக இருந்திருக்காங்க, முனிவராக இருந்திருக்காங்க, நிறையா பக்தி இலக்கியங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு மதத்துலேயுமே அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து புனித நிலை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உள்ளெல்லாம் ட்ராவல் பண்ணால் ஏதோ ஏமாத்துற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது நிறைய பேர் நான் தேடணும் அப்படின்ட்டு இது ஒரு தாட் வந்துக்கிட்டே இருக்குது. நான் அதை வந்து சரி ஓகே போகட்டும் அப்படின்னு தான் இருந்தா, ஆனால் ஏதோ ஒரு நிலையெல்லாம் வந்து மதத்தை வச்சு ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு நிலை, ஒரு தாட் வந்து எனக்கு வருது. அப்படின்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா? கேட்டிங்களா? இல்லை, இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அந்த கர்மாவை பற்றி சொன்ன மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வேறு, நம்ம வந்து ஒரு அனுமானிக்கிறதுங்கிறது வேறு. இப்போ ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம வந்து நம்ம ரெண்டு நாளாக நம்ம பார்க்குறோம்னு சொன்னால், ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக நீங்களும் புரிஞ்சுக்கிடலாம், அதை நீங்கள் எக்ஸிக்யூட்டும் பண்ணலாம். இப்போ கடவுளை பற்றி நம்ம பேசும்பொழுது அதெல்லாம் வந்து ஒரு கான்செப்சுவல் லெவலில் உள்ளது. சில ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கான்செப்ட் உண்டு. இதில் உங்களுக்கு எது உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கோ, எது உங்களுக்கு பிடித்தமான இருக்கோ அதை பண்ணலாம். இப்போ சிலதுகளை வந்து உங்களுக்கு பிடித்தமே இல்லாமல் இருந்துன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக கூட நீங்கள் விட்டுடலாம். நீங்கள் அந்த கான்செப்ட்டுக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களுக்கு எது உடன்பாடாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இது நமக்கு ப்ராக்டிக்கலாங்கிறது வந்து அது நீங்கள் நிதர்சனமாக உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுக்கிட வேண்டியது, உங்களுக்கு நீங்களே செயல்படுத்தக்கூடியதோடு நான் நின்றுக்கிடலாம். கடவுளுடைய கான்செப்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணுங்கிறது ஒன்று, அதெல்லாம் செகண்டரி கான்செப்ட். அது ப்ரைமரி என்னென்னு சொன்னால் உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிடணும், நீங்கள் எப்படி செயல்படணுங்கிறது ப்ரைமரியாக உள்ளது, அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ இதில் வந்து கடவுள் கான்செப்டை பொறுத்தளவில் இப்போ என்னென்னு சொன்னால், அப்சல்யூட் காடுன்னு சொல்லி சொன்னால் பிரம்மத்தை அப்சல்யூட் காடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதிலிருந்து வரக்கூடிய வந்து சகுண பிரம்மம்னு சொல்லி வரும்பொழுது ஈஸ்வரன்ங்கிற மாதிரி அம்சத்தை சொல்லுவாங்க. அதனால் இப்போ நீங்கள் ஈஸ்வரன்கிற கூடிய இதில் தான் வந்து இந்த மாதிரி இந்த கடவுள் அந்த கடவுளுங்கிறதெல்லாம் அந்த கான்செப்டெல்லாம் வருது. பிரம்மங்கும் போது அது மட்டும்தான் எல்லாத்துக்கும் அப்சல்யூட் ட்ரூத், எல்லாமே சர்வம் பிரம்மமேங்கிறது கடவுளை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே கடவுள் மயமாக இருக்குங்கிறது தான் அந்த கான்செப்ட். அதனால் அதெல்லாம் வந்து சில ஃபிலாசாஃபிக்கல் சில ஃபெய்த்து நம்பிக்கை அடிப்படையில் உள்ளது. இப்போ அதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ண முடியாது. அப்படி தான் நீ கேட்டுக்கிடலாம், பிரயோஜனப்பட்டால் நீங்கள் அதை ரிலே பண்ணிக்கிடலாம், இல்லைன்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ண கூட பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உள்ளது என்னென்னு சொன்னால், இப்போ நமக்கு மனசு இயங்குதுங்கிறது ப்ராக்டிக்கல் ட்ரூத்து, உடல் இயங்குதுங்கிறது ப்ராக்டிக்கல் ட்ரூத்து. இதை நம்ம எப்படி நம்ம டீல் பண்ணுறதுங்கிறது இப்போ இதுலையுமே என்னென்னு சொன்னால், நம்ம சாஸ்திரங்களையுமே வந்து நீ கடவுளை காணணும்னு சொல்கிறதுங்கிறதெல்லாம் சாஸ்திரங்கள் ஒன்றும் சொல்லலை. நீ முக்தி அடையணும்னு சொல்லி தான் சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்போ முக்தி அடைகிறதுங்கிறது நம்மளோட மனதோட சம்மந்தப்பட்டது. அந்த மனதோட சம்மந்தப்பட்டதில் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறது, அது ப்ராக்டிக்கலாக உள்ளது, அது வந்து ஓப்பனாக இருக்குது. அதை நீங்களே வெரிஃபை பண்ணிக்கலாம், நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடலாம். இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து சில நேரங்களில் எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷனுங்கிற மாதிரி நீங்கள் உங்களை டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணினீங்கன்னா உங்களுக்கே சில காட்சிகள்லாம் கிடைக்கும். அது நமக்கு இப்போ தேவையில்லாது. அப்படி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய துறவிகள்லாம் வந்து சிவனையோ இல்லை யாரையோ ஒருத்தரை வந்து குருவாக வச்சுட்டு அவங்கள வச்சு தியானம் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு நிலையில் வந்து அவங்கள வந்து நான் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ இதை இது வந்து கிறிஸ்டியானிட்டியில் கூட இருக்குது. இந்த ஜீசஸை வச்சு அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணி அவரோட பேசினேன் எல்லாம் அந்த ஒரு புனித நிலை அடைகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் அது உண்மையா? அவங்க ஏற்கனவே இருந்தவங்களா? இல்லை, இது வந்து ஒரு செகண்டரி ட்ரூத் நீ தான் எடுத்துக்கிடணும். அதாவது சொன்னால், இப்போ இதெல்லாம் நீங்கள் அந்த ஈஎஸ்பின்னு சொல்கிறது வந்து எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷனில் வந்து இப்போ உதாரணமாக சிலவங்களுக்கு வந்து அதுக்கு ஆவிகள்லாம் கண்ணுக்கு தெரியுது, சூட்சும சரீரங்கள்லாம் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ சூட்சும சரீரெல்லாம் கண்ணுக்கு தெரிகிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கிரேட்டான ஸ்டேட் இல்லை. இப்போ சில இது சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால், நாய் கண்ணுக்கு பேய் தெரியும்பாங்க. அப்போ நாய்ங்கிறதுலாம் ரொம்ப கிரேட் சொல்லாங்கிற அர்த்தம் இல்லை. நம்மளோட உயர்ந்ததாக அவங்க கண்ணுக்கெல்லாம் பேய் தெரியுதுன்னு சொன்னால் அதெல்லாம் உயர்ந்ததாங்கிற அர்த்தம் இல்லை. அதனால் அது வந்து அது ஒரு என்ன நிலை எல்லாமே அதுக்காக பொய்ங்கிற அர்த்தம் இல்லை, அதுலேயும் உண்மை இருக்கிறது. இப்போ நமக்கு தேவையானது இல்லை, நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். இப்போ இதில் இயற்கையை வந்து உள்ளே கொண்டு வராங்க. இயற்கை தான் எல்லாமே, இயற்கை தான், இயற்கை தான் வந்து தமிழர்களே வந்து வழிபட்டாங்க, அப்போ இயற்கை தான் கடவுள் அப்படின்றாங்க. அதை வந்து சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை விஞ்ஞானம் தான் எல்லாமே, கடவுள் அப்படின்றது ஒன்று கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லை, உங்களுக்கு எதில் ஈடுபாடு இருக்கோ அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதில் போங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இது என்ன சொன்னால், நம்ம ப்ராக்டிக்கலாக நமக்கு என்ன மனதில் என்ன ப்ராப்ளம்,
மனதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுங்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிடலாம். இதெல்லாம் சில கான்செப்டுவலாக சில எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷனை டெவலப் பண்ணுறா இருந்தேன்னா அந்த மாதிரியும் போகலாம். அது நீங்கள் இஎஸ்பி டெவலப் பண்ணுறதுக்கு சில ப்ராக்டிஸ் பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். அது உங்கள் அது நீங்கள் எதை சாய்ஸாக எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்தது. கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் இதில் நிறையா எழுதி வச்சுருக்காங்க. இப்போது பைபிளோ இல்லைனா வந்து குரானோ இல்லைனா வந்து பகவத்கீதையோ அது மாதிரிலாம் எழுதி வச்சுருக்காங்க, ஒரு கோட்பாடுகளை வச்சுருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணலன்னா வந்து உங்களுக்கு வந்து அடுத்த பிறவியில் வந்து உங்களுக்கு தண்டனை உண்டு அப்படின்னு அந்த பயமுறுத்துகிற மாதிரிலாம் இருக்குது. அது உண்மையிலே அப்படி ஒரு நிலை உண்டா? இல்லைனா வந்து இல்லை மனுஷன் வந்து எதற்காக தான் படைக்கப்பட்டான்? இல்லை மனுஷன் வந்து படைக்கப்பட்டானா முதல்ல, இல்லை உருவாக்கப்பட்டானா? இல்லை இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஆதென்டிக்காக சொல்ல முடியாதுல்ல. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் இப்போ நாம என்ன சொன்னால் இதெல்லாம் செகண்டரி ட்ரூத் அது. இப்போ ப்ரைமரி ட்ரூத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது நமக்கு பிரயோஜனப்படும். செகண்டரி ட்ரூத் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும். ஒரு கான்செப்ட் வந்து இன்னொரு கான்செப்டோட புரிஞ்சு வர, இதில் எது கரெக்டுன்னு சொல்லியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு போயிடும். அதில் செய்ய வேண்டிய வேலையை முதல்ல பாருங்கள். இது வந்து நமக்கு நேரப்போக்குக்கு அதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். இப்போ அது நமக்கு முக்கியமான ட்ரூத் இல்லை. மனிதன் வந்தப்போ என்ன என்ன நிலைக்காக படைக்கப்பட்டானா இல்லை உருவாக்கப்பட்டானா? இல்லை இப்போ நமக்கு ப்ராக்டிக்கலாக என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ப்ராப்ளத்தை பாருங்கள். ஏன் படைச்சான், எதுக்கு பிறந்தாங்கிறதுலாம் பிறகு, அது உங்களுக்கு இப்போ தேவையில்லை. பண்ணி அதை வச்சு பயமுறுத்துறாங்க, அதனால நீங்கள் பயப்படாதுங்க, அவ்வளோதான். நீங்கள் பயப்படாமல் இருங்க, சரியாக போயிடும், அவ்வளோதான். விதி அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை அதை நம்ம ஏற்கனவே சொன்னல, நம்ம பிராரப்தம்னு சொன்னோம்ல, கர்மா தான் விதியாக மாறுதுன்னு சொல்கிறோம்ல. விதிங்கிறதே நீங்கள் பண்ணுற கர்மா உங்களுக்கு விதியாக மாறுது, அவ்வளோதான். பரவச நிலை அப்படின்னா என்ன, விளக்க முடியுமா? பரவச நிலைங்கிறது நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்பொழுது சில அனுபவங்கள் கிடைக்கும். இப்போ இந்த நேரத்தில் இப்போ நம்ம தான் நிறைய பரவச நிலைகளுக்கு நிறைய பார்லாம் திறந்துருக்குறாங்கல்ல, நீங்கள் அங்கே போனீங்கன்னா பரவசம் ஆகிடலாம். அது வந்து இது வந்து நம்ம மெடிடேஷன்லேயும் இது வந்து தியானத்தினாலே இதை ஏற்படும். நீங்கள் அப்படியெல்லாம் மெடிடேஷன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குதுன்னா நிறைய பாருக்கு போயிடலாம், அது ஒரு பரவசங்களை ஏற்படுத்தும். நன்றிங்க.